அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு நிக் ஸ்டைல் ஃப்ரம் சென்னை இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே கிறிஸ்பியான பன்னீர் பாப்கார்ன் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆனியன் பவுடர் கொஞ்சமாக வெட்டின கொத்தமல்லி இலை அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃபிளவர் இப்போ எல்லா மாவு பொருட்களையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் வந்து முந்நூறு கிராம் போல் பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாவில் வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஜீரப்பதம் இருந்தால் தான் வந்து மாவு நல்லா கோட்டாகவும் அதுக்கும் திறைய தண்ணி இருக்கக்கூடாது ஓவரால் தண்ணி இருந்துச்சுன்னா மாவு வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதிரி பன்னீர் நல்லா கோட்டானதும் பன்னீர் பீஸை மட்டும் வந்து எக்ஸான ஃப்ளாரை வந்து தட்டி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே மீதி உள்ள மாவில் இன்னும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃபிளவர் மூணு டீஸ்பூன் தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஒரு திக்கான பேட்டராக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது டிப் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக வந்து ப்ரெட் க்ரம்ஸ் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கோட் பண்ணி வச்சால் எல்லா பன்னீர் பீஸையும் வந்து இந்த பேட்டரிக்குள்ளே போட்டுருலாம் நல்லா அந்த பீஸை வந்து நல்லா பேட்டரில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சைடும் கோட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் வந்து சேர்த்துருக்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு இந்த ப்ரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு பவுலில் கூட ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு இந்த மாதிரி உள்ளே போட்டு டாஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதில் நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து கோட் பண்ணி எடுத்ததோ இது ஒரு ப்ளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ நல்லா கோட் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நான் இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் போல் கார்லிக் பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஆனியன் பவுடர் ஒன்னே கால் டீபிள் ஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் பவுடர் சுகர் ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன் ஆரிகானோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மசாலா இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ அந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கோட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸ்லாம் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாகி வர வைக்க வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாகி வரணும் அது வைக்க வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதாவில் எக்ஸஸ்டான ஆயில்லாம் வந்து அப்சர்வ் ஆகிடும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பீசஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலுக்கு போட்டு நீங்கள் அந்த மசாலா ரெடி பண்ணியிருந்தீங்களா அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி ஒருவாட்டி வந்து டாஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது இல்லாட்டி அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான நம்ம கிறிஸ்பியான பன்னீர் பாப்கார்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் வந்து மயானம் சில கெச்சை போட கூட சர்வ் பண்ணலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெசிபியாக உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மர சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க